ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணரே ரே ஹரே ராம ஹரே ராமராமராம ஹரே ஹரே ரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே ராம ரே ராம் ராமராம ஹரே ஹரே ஹரம பார்வதிபதயே அரஹரமகாதேவத நாடுடைய சிவமே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா இறைவா போற்றி போற்றி புதியுகம் நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் இது உங்கள் ராசிபல நிகழ்ச்சி உங்கள் ஜோதிஷாச்சாரியார் ஜோதிஷகலாரத்ன மகேஷயர் ஒவ்வொரு அணிதனமும் நம்மளுடைய நிகழ்ச்சியில் பல்வேறு விஷயங்கள் நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம் அதுலேயும் பிரத்யேகமாக பார்த்துட்டிங்கன்னா ஆன்மீக தகவல் ரொம்ப 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 பயனுள்ள சில தகவல்கள் வந்து நம்ம நம்ம கொடுத்துட்ருக்கோம் அதில் குறிப்பிட்டு சொல்ல போனோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா சுவாமிக்கு வந்து மகாலட்சுமி பூஜை அதாவது சின்ன சின்ன மகாலட்சுமி வச்சு பூஜை பண்ணுறது ஐந்து மகாலட்சுமியை வச்சு பூஜை பண்ணதில் நிறைய பேர் அளவு நல்ல பயனடைஞ்சிருக்கா குபேர காயின் இன்றைக்கி கிட்டத்தட்ட பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் எங்கிட்ட பார்க்க வரவங்களும் சரி இல்லை ஃபோனில் பேசுகிறவங்களும் சரி இல்லை எங்கேனோ கோயில்களில் போகும்போது பார்க்கும்போதும் சரி சார் நீங்கள் கொடுத்த அந்த குபேரக்காயன் தான் சார் வச்சுன்னு இருக்கோம் இதை டெய்லி பூஜை பண்ணிட்டுருக்கோம் உண்மையாகவே எங்களுக்குள்ளே ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் இருக்குது முந்தையெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா எவ்வளோ பெரிய விஷயங்கள்லேயும் எங்களுக்கு மன கஷ்டங்கள் இருந்தது ஐயோ என்ன ஆக போவோமோ என்னமாக போவமோன்னு ஆனால் இப்போது ஏதோ ஒரு தெம்பு எங்களுக்குள்ளே இருந்துன்னு இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களை வந்து என்னால் பார்க்க முடியுறது அடுத்து ருத்ராட்சம் இந்த ருத்ராட்சத்தை விஷயத்தை பற்றி நம்ம சொல்லியிருந்தோம் அதுவும் பார்த்துட்டிங்கன்னா நிறையா பேர் ருத்ராட்சம் போட்டுண்டு ரொம்ப மாற்றங்கள் தெரியுது சார் இந்த தெய்வீக வழிபாட்டில் இவ்வளோ விஷயங்கள் இருக்கான்னு ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு நம்ம ஒவ்வொருத்தரும் சேர்ந்து பண்ணுறதில்ல அதில் மற்றற்ற மகிழ்ச்சியை தருது சரி இன்றைய தினத்தில் நம்ம ராசி பலன் நிகழ்ச்சியில் ஆன்மீக டிப்ஸ் பார்த்துட்டிங்கன்னா எது சம்மந்தமாக பார்க்க போகிறோம் அதாவது நான் ஏற்கனவே நம்ம நிகழ்ச்சியில் சொல்லியிருந்தேன் எருக்களம் பிள்ளையார் எருக்களம் பிள்ளையாருக்கு அவ்வளோ விசேஷங்கள் உண்டு எருக்களம் பிள்ளையார் வந்து வீட்டு வாசலில் வச்சுக்கிறது ரொம்ப அற்புதமான பலன்களை கொடுக்கும் நம்மளுக்கிட்ட எந்த விதமான தடங்கள் இருந்தால் அந்த தடங்கல்கள் போக்கும் அதாவது வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் நம்மக்கிட்ட வந்த வினையும் வரக்கூடிய எந்த வினையாக இருந்தாலும் சரி அந்த வினைகளை போக்கக்கூடியவர் விநாயகப் பெருமான் அந்த விநாயக பெருமானை வணங்க வணங்க எல்லா காரியங்களும் வெற்றியாகும் ஒருத்தர் வீட்டுக்குள்ளே வரார் அப்படின்னா அந்த பிள்ளையார் அந்த எருக்களந்த தாண்டி தான் உள்ளே வர முடியும் இல்லையா அப்படி இருக்கும்போது அவர்கிட்ட ஏதாவது நெகட்டிவ் எனர்ஜி இருந்ததுன்னா அந்த நெகட்டிவ் எனர்ஜியை முழுசாக எடுத்துட்டு பாசிட்டிவான விஷயங்களை அவருக்குள்ளே செலுத்தக்கூடிய தன்மைகள் அப்படிங்கிறது பிள்ளையார்ட்ட இருக்குது ஆக நம்ம வந்து வீட்டுக்கு முன்னாடி பிள்ளையார் எருக்களம் பிள்ளையாரை வச்சுக்கிறது காலையில் கிளம்பும்போது அவர் தொட்டு வணங்குறது சாயந்தரம் வீட்டுக்குள்ளே வரும்பொழுதும் அவர் தொட்டு வணங்கிக்கிறது பெரிய மாற்றத்தை கொடுக்கும் இன்றைக்கி ஆன்மீக டிப்ஸ் ரொம்ப பயனுள்ளது விஷயங்களை பார்த்தோம் சரி இன்றைய தினத்தில் நேற்று நாம் கேட்ட அற்புதமான கேள்வி என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா கோயில்களில் பார்த்துட்டிங்கன்னா மணி வாத்தியம் ஏன் அடிக்கிறாங்க அப்படின்னு கேட்டிருந்தோம் நாத தியானம்னு சொல்லுவாள் அந்த மணி வந்து சப்தத்துக்குரியது நம்பர் ஒன் நம்பர் டூ அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா அந்த ச வாத்தியத்துக்குண்டான விசேஷங்கள் பார்த்துட்டிங்கன்னா எந்த ஒரு நிகழ்ச்சிகளாக இருந்தாலும் சரி கோயிலில் ஒரு விஷயம் இருந்தாலும் சரி மங்களகரமாக பேசணும் சில பார்த்திங்கன்னா அபஸ் விஷயங்கள்லாம் பேசுவாள் அதாவது குடும்பத்தை பற்றியும் சில நடக்கலை அது இதுன்னு பேசுவாள் இல்லையா அந்த மாதிரி விஷயங்கள்லாம் போய் சுவாமிக்கு வந்து அந்த நாத சப்தம் மட்டும் கேட்கணுன்றதுக்காக மணி மற்ற அந்த சுவாமியினுடைய மங்களவாத்தியம் எல்லாம் வாசிக்கிறது இன்னொன்று சாமவேதத்தில் சொன்ன மாதிரி அதாவது இசையில் இறைவன் மயங்குவார்னு சொல்லுவாங்க இந்த இசை இறைவனையே என்லைட்மெண்ட் பண்ணுவான் அப்பேற்பட்ட ஒரு விஷயங்கள் இசையில் இருக்குது சப்தஸ் வரங்களில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அப்பேற்பட்ட அந்த மங்கள வாத்தியங்கள் இசை குண்டான நாதமாக கோயில்களில் வாசிக்கப்படுறது அப்படின்னு சொல்லலாம் இன்றைய தினத்துக்குண்டான கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் வடிவுடையம்மன் கோயில் ரொம்ப விசேஷகரமான கோயில் வடிவுடையம்பாள் கோயில் அந்த கோயிலில் சுவாமி பார்த்துட்டுனா நின்ற கோலத்தில் ஆசீர்வாதம் பண்ணுவாங்க அந்த அம்பாள் பிரசித்தி பெற்ற அம்பாள் நம்பாள் கோயிலுக்கு நிறையா வேண்டுதல் வச்சு அந்த வேண்டுதல்கள்லாம் நிறைவேறும் அந்த அம்பாள் கோயிலில் பார்த்துட்டேன் அப்படின்னு வச்சுன்னா முருகப்பெருமான் விநாயகப் பெருமான் பரமேஸ்வரர் இப்படி எல்லா சந்நிதியும் அடங்கின அற்புதமான அந்த ஆலயம் சென்னையில் எங்கே இருக்கு அந்த ஊருக்குண்டான பேர் என்ன இதை கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க அந்த கோயிலை பற்றி தெரிஞ்சுக்கோங்க எப்போ சமயம் கிடைக்கிறதோ அந்த கோயிலுக்கு போய்ட்டு வாங்க ஒரு பேர் ஆனந்தத்தை உங்களால் உணர முடியும் அதே சமயத்தில் பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் அந்த கோயிலில் என்ன வேண்டுதல் வச்சாலும் அந்த வேண்டுதலை நிறைவேற்றக்கூடிய அற்புதமான சக்தி அந்த தேவிகிட்டே இருக்குது நீங்கள் போய் பாருங்கள் பெரிய மாற்றங்கள் இருக்கும் நான் எப்போது ரெகுலராக உண்டு பெரிய மாற்றத்தை எனக்குள்ளேயே நான் அனுபவிச்சிருக்கேன் சரி அந்த பேர் பேரனை இதை கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க நாளைக்கு இதற்கு உண்டான பதில்களை பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி ஸ்டோரிங்க ஒரு மூன்று துறவைகள் இருந்தாங்க அந்த மூன்று துறவைகள் பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் சிரிப்பு துறவி அப்படின்னு சொல்லலாம் சிரிப்பு துறவினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறையா பேர் துறவைகளில் யோகா குருவாக இருக்கிறவங்க அதே மாதிரி யோகாவை பற்றி சொல்லிக் கொடுப்பாங்க சில பேர் வேதாந்தத்தை பற்றி சொல்லிக் கொடுப்பாங்க சில பேர் மந்திரத்தை பற்றி சொல்லிக் கொடுப்பாங்க சில பேர் சுவாமினை பற்றி ஃபிலாசஃபராக இருந்துன்னு இருப்பாங்க சில பேர் பார்த்துட்டிங்கன்னா வாழ்க்கைய முன்னேறி செல்கிறதுக்கு தடைகளை போகிறதுக்கு பாசிட்டிவ் நெகட்டிவ் எனர்ஜிலாம் போக்கி பாசிட்டிவ் எனர்ஜியை கொண்டு வர்றதுக்கு என்ன விஷயங்கள் அப்படிங்கிறது சொல்லிக் கொடுப்பாங்க இல்லையா ஸோ இந்த மாதிரி இருக்கிறத இவங்க என்ன பண்ணுவாங்க எதுவுமே பேச மாட்டாங்க மூணு துறவிகளும் போவாங்க ஒரு ஊரில் எடுப்பாங்க சிரிக்க ஆரம்பிப்பாங்க ஒரு ரெண்டு பேர் பத்து பேர் சேருவாங்க நூறு பேர் சேருவாங்க ஆயிரம் பேர் சேருவாங்க அந்த ஊரே சேர்ந்து சிரிக்க ஆரம்பிக்கும் இந்த சிரிப்பில் அவங்களுடைய ஸ்ட்ரெஸ் போகும் அதுக்கப்புறம் சந்தோஷங்கள் நிகழும் அப்புறம் வேறு இடத்துக்கு போயிடுவாங்க இப்படியே எப்போவுமே அவங்க வந்து கழிச்சுன்னு இருக்கும்போது மூணு பேர் பேசவே மாட்டாங்க இப்படி ஒவ்வொரு ஊருக்காக போகிறாங்க அதில் ஒரு துறவிக்கு வந்து வயசாகிடுறது அந்த ஒரு துறவி பார்த்துட்டேன் அப்படின்னா இறந்து போயிடுறாங்க இறந்து போடுறதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இரண்டு துருவிகள் ரொம்ப சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க சிரிக்க ஆரம்பித்தா ஊரெல்லாம் துக்கப்படுறது இப்பேற்பட்ட மகான் வந்து இறந்துட்டார் நீங்கள் என்ன சிரிக்கிறீங்க அப்படின்னா இல்லை எங்கள் மூணு பேரில் இவன் வென்றுட்டான் பாருங்கள் அதாவது இறைவன்கிட்ட போகிறதில் கூட ரொம்ப வேகமாக இருந்திருக்கான் அதை நினச்சோம் நாங்கள் சிரித்தோம் நாங்கள் இன்னும் இப்படி உட்காந்துட்டு இருக்கோமே நினச்சி எங்களை நினச்சி செய்கிறோம் அவரை நினச்சும் சிரித்தோம் எங்களை நினச்சோம் நாங்கள் சிரித்தோம் அப்படின்னு சொன்னாங்க எங்களை நினச்சும் சிரித்தோம்னு இதுதான் பக்குவப்பட்ட நிலை அப்படின்னு சொல்லுவாங்களாம் அந்த பக்குவப்பட்ட நிலை எந்த ஒரு மனிதனுக்கு வரதோ அவன் துறவியின் நிலையை எட்டப்படுகிறான் அவன் வந்து பெரிய மாற்றங்களை கொண்டு வரப்படுகிறது எப்பவுமே அந்த இருந்து யோசிக்கிறத விட அதற்கு பின்னால் இருந்து சிந்திப்பது பெரிய மாற்றங்களை கொடுக்கும் அப்படிங்கிறது இந்த கதையை நம்மளுக்கு பெருசாக உணர்த்துறது ரொம்ப கவலைப்படுறவங்க ரொம்ப மனதுக்கத்தில் இருக்கிறவங்க ரொம்ப மன சங்கடத்தில் இருக்கிறவங்க இதிலிருந்து வெளியில் வந்திங்கனா தான் பெரிய மாற்றங்கள் கொடுக்கும் அது உண்மை தான் ஏன்னா அதற்குள்ளே அந்த பாக்ஸுக்குள்ளே இருந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் ஒரு ஒரு சின்ன பூச்சியை கொண்டு போய் ஒரு பெரிய பாத்திரத்தில் போட்ட கதை அது என்ன ஆகும் சுற்றி சுற்றி மேலே வந்து திருப்பி கீழே இறங்கும் சுற்றி சுற்றி மேலே வந்து திருப்பி கீழே இறங்கும் அந்த மாதிரி தான் நம்மளுடைய எண்ணங்களை நம்ம மேம்படுத்தணும் அடுத்த நிலைக்கு நம்ம போகணும் அந்த சின்ன மனர மரணக்கலரில் நம்ம மாறி வந்து அடுத்த சிந்தனையை நம்ம சிந்திச்சோன்னா வாழ்க்கையில் வெற்றிங்கிறது பெரிய உறுதியாகிடும் மணங்கிறது என்ன அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு பெரிய ஞானி சொல்லும்போது சொன்னாங்களா காலையில் ஒரு பாட்டு கேட்டீங்கன்னு வந்துக்கோங்க அந்த பாட்டையவே நாள் முழுக்க நீங்கள் பாடிகிட்டே இருப்பில் அந்த பாட்டினுடைய தாக்கம் உங்களுக்குள்ளே இருந்துட்டு இருக்கும் வெவ்வேறு ஸ்வரங்களில் முனுசாக எடுப்பல் பாதியில் எடுப்பல் அந்த பாட்டை கடைசியில் முடியும் போது இருக்கக்கூடிய ரெண்டு வரியை பாடுவீங்க மனசுக்குள்ளே இருந்துன்னு இருக்குமா இதே மாதிரி தான் ஒரு விஷயத்தை நீங்கள் மனசுக்குள்ளே போட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னால் அந்த மனமாகப்பட்டது பலவிதமான சிந்தனைகள் சிந்திக்கும் அந்த சிந்தனை ஒன்றுக்கு பத்து விஷயங்களே உங்களுக்குள்ளே கொடுக்கும் பண்டில் ஆஃப் தாட்ஸ்னு சொல்லுவாங்க இல்லையா அப்போ அந்த பண்டில் ஆஃப் தாட்ஸ் நமக்கு வருது அப்படின்னா அது பாசிட்டிவான திங்கிக்காக இருந்ததுன்னா அது பத்து விதமாக உங்களுக்கு பாதையை கொடுக்கும் கவலைப்பட வேண்டாம் நீங்கள் ஒன்று நினச்சிட்டீங்க சப்கான்ஷியஸ் மைண்டில் போயிடுத்துனாலே நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல பலன்களை கொடுக்கும் இன்றைக்கு உண்டான குட்டி ஸ்டோரி ரொம்ப அற்புதமான உளவியல் சம்பந்தமான விஷயங்களை வச்சு பார்த்தோம் சரி இன்றைய நாள் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போறோம் இருபத்தி ஐந்து நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வருஷம் சித்திரை மாதம் பனிரெண்டாம் திருநாள் ஞாயிற்றுக்கிழமை இன்றைய நட்சத்திரம் ஹஸ்தம் இன்றைய திதி திரையோதசி மதியம் இரண்டு மணி இருபத்தி ஐந்து நிமிடம் வரை பின்பு சதுர்தசி சந்திராஷ்டம நட்சத்திரம் சதயம் பூரட்டாதி கும்பராசி நல்ல நேரம் காலை ஆறு முப்பது மணி முதல் ஏழு முப்பது மணி வரை ராகு காலம் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை எமகண்டம் மதியம் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை இன்றைக்கி மகாவீர் வர்த்தமான பகவான் ஜெயந்தி ரொம்ப விசேஷகரமான நாள் அது மட்டும் இல்லாத இன்றைக்கி பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் சதய நட்சத்திரம் புரட்டாத நட்சத்திரத்துக்கு இன்றைக்கி சந்திராஷ்டமம் இருக்குது இந்த சந்திராஷ்டம நாள் அன்றைக்கி இன்றைக்குமே நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம டக்குன்னு பேசிடுறது இல்லை கோவப்படுறதா அறவே தவிர்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறது உண்டு சரி அது ஒரு பக்கம் இருக்க இன்றைக்கி சுப நன்னாளும் இருந்துகிட்டு இருக்கு ஞாயிற்றுக்கிழமை இந்த ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு சொல்லும்பொழுது ஞாயிறு முழு நாள் அப்படின்னு சொல்லுவாங்க சூரியனுக்கு உண்டான பரம நாள் பொதுவாக இன்றைக்கி அரசாங்கம் பார்த்துட்டே அப்படின்னு சொன்னால் நமக்கு ஞாயிற்றுக்கிழமை முழுமையான சில கட்டுப்பாடுகளுடன் கொடுக்கப்பட்டிருக்கு இல்லையா இந்த நாள் அன்றைக்கி ஒரு விஷயம் பண்ணி பாருங்களேன் சூரிய பகவான் சூரியனுடைய ஆதித்ய ஆதித்தியிருதயம் படிங்க சூரிய பகவானுடைய நாமம் படிங்க பாஸ்கர சரித்திரம் படிங்க பாஸ்கர புராணங்கள் படிங்க அப்படி சூரிய பகவானை பற்றி இன்றைக்கி முழுமையாக நீங்கள் பார்த்து தெரிந்து படித்து பாருங்களேன் அது என்ன மாற்றத்தை உங்களுக்குள்ளே உருவாக்குதுன்னு பாருங்கள் மூன்றே விதமான சில விஷயங்கள் தான் அஸ்ட்ராலஜியில் வந்து நம்ம கொண்டு வரோம் ஒரு புது பேட்டர்ன் நம்ம வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம் அது என்னங்கிறது வரக்கூடிய நிகழ்ச்சிகள் நான் சொல்கிறேன் இது கூட சேர்ந்து வரக்கூடிய இருபத்தி ஆறு அதாவது நாளை சித்ரா பௌர்ணமி என்று சண்டி யாகம் ரொம்ப விசேஷகரமாக நம்ம பண்ணுறோம் நிறைய பேர் சங்கல்பத்துக்கு பங்கெடுத்ததுக்கு இன்னும் மற்றற்ற மகிழ்ச்சியை தெரிவித்துக்கொள்கிறேன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இது ஒரு பெரிய வரப்பிரசாதம்னு சொல்லலாம் தேவி மகாத்மீகங்கிறது பெரிய மகா மந்திரம் இந்த மந்திரத்தில் அம்பாள் இச்சா கிரியா ஞானாஸ்வரூபணியாக அனுகிரகம் பண்ணுவலாம் அப்பேற்பட்ட அந்த தேவியை வணங்கிறதுக்கே பெரிய குடுப்புனை வேணும் அந்த தேவியை பிரார்த்தனை பண்ணுறதுக்கு பெரிய வரப்பிரசாதம்னு சொல்லலாம் அந்த வழிபாடை நம்ம வந்து மேற்கொள்கிறோம் சண்டி மகா யாகம் இந்த சண்டி யாகத்தில் கலந்து கொள்ளணும்னு நினச்சிட்டுருக்கோம் செவன் த்ரீ நைன் செவன் த்ரீ நைன் ஃபோர் டூ நைன் அதாவது அவங்க வந்து நேரில் வந்து கலந்து கொள்ள முடியாது சங்கல்பத்தின் மூலமாகவோ அல்லது அந்த பூஜையில் உங்களுடைய பங்கேற்போ இருக்கும் உங்களுடைய பேர் நட்சத்திரங்களை பதிவு பண்ணிக்கணும் அதோடைய டீட்டெயில்ஸும் நீங்கள் கேட்டுக்கோங்க இந்த மாதிரி பௌர்ணமி அன்னைக்கு சண்டி யாகம் மாதா மாதம் நம்ம பண்ணுறோம் அதில் நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு தொடர்ந்து அந்த தேவியினுடைய அனுகிரகம் நம்ம கிடைக்கும் அப்பேற்பட்ட அந்த யாகத்தை நேரிலையாக முருகாசேஸ் யூடியூப் சேனல்லையும் நீங்கள் பார்க்கலாம் சரி இன்றைய தினத்துக்கு உண்டான சிறப்பான விஷயங்கள்லாம் நம்ம பார்த்தாச்சு இன்றைக்கி நாள் எப்படி இருக்குதுன்னு பார்த்தாச்சு பன்னிரெண்டு ராசிக்குண்டான பலாபலன்களை இதோ பார்க்க போகிறோம் மேஷராசி என்பர்களே நன்மைக்குண்டான நல்ல நாள் நல்ல விஷயத்தை நோக்கி உங்களுடைய பிரயாணம் இருக்குது அப்படின்னு சொன்னால் நிச்சயம் அந்த காரியங்கள் சக்ஸஸ் ஆகும் மனசில் ஏதோ ஒன்று தோன்றது என்னமோ தெரியல ஏதோ ஒரு கவலையாகவே இருந்துகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அந்த கவலைக்குண்டான காரணங்கள் தெரிந்துக்கோங்க என்ன அப்படின்னா மனம் பத்து விதமான விஷயத்தை சொல்லும் சம்மந்தமே இல்லாத சில யோசனைகளை பற்றி சொல்லணும்னு சொல்லுவாள் அதெல்லாம் மாறும் கவலைப்பட வேண்டாம் பாசிட்டிவாக இருங்க தெய்வ நாமத்தை சொல்லுங்கள் கந்தசெட்டி கவசத்தை படிங்க மனசில் ஒரு தைரியத்தை உண்டாக்கக்கூடிய நாளாக இருந்துகிட்டு படிப்பில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு அதேமாதிரி ரசித்த விஷயத்தை அதாவது நீங்கள் உங்களுக்கு ஒரு பாட்டு ரொம்ப பிடிக்கும் டான்ஸ் ரொம்ப பிடிக்கும் எனக்கு வந்து சினிமா தான் ரொம்ப பிடிக்கும் எனக்கு சுவாமியினுடைய நாமத்தை சொல்கிறது தான் ரொம்ப பிடிக்கும் எது ரொம்ப பிடிச்சதோ பிடித்தமான விஷயத்தில் மனசில் இறக்குங்க நிச்சயம் நல்ல மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு ஒரு கம்பெனியில் சிஓஓவாக டேரக்டராக இருந்துருக்கிறவங்க ஒரு கம்பெனி நடத்தின் இருக்கிறவங்க என்ன ஆகுமோங்கிற பயம் இருந்த விஷயமெல்லாம் மாறி ஒரு நல்ல செய்திகள் புதிய ஆர்டரும் கிடைக்கும் நீங்கள் எடுத்த காரியங்கள் வெற்றியாகும் இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் ஒன்று நிற பல வர்ண நிற வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயக பெருமான் வழிபாடு வெற்றி வழிபாடுங்க மிதுனராசி என்பர்கள் உயர்ந்த சிந்தனை ரொம்ப அன்பானவர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள் சொந்த பந்தத்தை சந்திக்கிறது எல்லா பிரியமானவர்களை சந்தித்தவர் தெரிஞ்சவர்களை சந்திக்கிறதுக்கு இதெல்லாம் உரிய நாளாக இன்றைய தினம் இருந்துருக்கும் வேலை வாய்ப்பு எதிர்பார்த்துட்டு இருக்கிறவா இட மாற்றத்தை எதிர்பார்த்துன்ட்ருக்குறோம் ஒன்றுக்கு நூறு முறை சிந்தித்து அதுக்கப்புறம் செயல்படுறது நல்லது வீடு மாற்றம் அதே மாதிரி புதிய வீடு வாங்குறது அதே மாதிரி புதிய இடம் வாங்குறது போன்ற விஷயங்களும் உங்களுக்கு சக்ஸஸாக நடக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் எதிர்பார்த்த லோன் விஷயங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கும் ஒன்று அவசரப்பட்டு ஒரு வாகனத்தை வாங்குறதோ நம்மளுடைய சக்திக்கு மீறி ஒரு செயலை பண்ணும்பொழுது ஒன்றுக்கு நூறு முறை கவனித்துக்கொள்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் எதிர்பார்த்த நல்ல செய்திகள்லாம் வரும் நிச்சயதார்த்தம் சீமந்தம் கல்யாணம் விஷயங்கள்லாம் நீங்கள் பேசுவீங்க இன்றைய தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான என் ஆறு நிறமுதா வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு விசேஷ வழிபாடுங்க இன்றைய தினம் மிதுனராசு என்பவர்களை செல்வத்தை பெருக்கக்கூடிய அற்புதமான நாள் தாயார் வழியில் குழந்த வழியில் மனைவி வழியில் அதே சமயத்தில் தெரிந்தவா வழியில் நல்ல செய்திகள் உண்டான வாய்ப்புகள் இருந்துகிட்டு இருக்கும் சகோதர சகோதரிகள் உங்களால் முடிஞ்ச சில நல்ல சுபகாரியங்கள்லாம் எடுத்து பண்ணுவீங்க கோபத்தை அறவே தவிர்த்துக்கொள்கிறது நல்லது ஒரு காரியத்தில் அவசரப்படுறது பதறாத காரியம் செதறாதுன்னே சொல்லுவாள் அவசரப்படுறதை தவிர்த்துக்கிறது நல்லது ஒரு விஷயம் நடக்கும் நடக்கணும் 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 அப்படி மனசை போட்டு பதட்டணும் அப்படின்னு சொன்னால் அது பெருசாக தெரியும் பாரியார் சுவாமிகள் சொன்ன மாதிரி சின்ன கண்ணை கல்லுக்கிட்ட கண்ணுகிட்ட வச்சு பார்த்தோம்னா கல் பெருசாக பாராங்கள் மாதிரி தெரியும்னு வா அதை விட்டுடுங்க நிச்சயமாக அந்த காரியங்களில் வெற்றியாகவும் உங்களுடைய ராசி நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இன்றைய உண்டான அதிர்ஷ்டமான எண் ஒன்பது நிறம் ராமர் பச்சை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஸ்ரீராமர் வழிபாடு விசேஷமான வழிபாடு இன்றைய தினம் கடகராசி என்பர்களே நிறைய விஷயங்கள்லாம் உங்களுக்கு அனுகூலியமாக இருந்துகிட்டு இருக்கும் நிறைய மன யோ யோசனைகள் அப்படின்னு சொல்லுவாங்க சில பேருக்கு பார்த்திங்கன்னா சிந்தனை நிறையா இருந்துட்டு இருக்கக்கூடிய நாளாக இந்த தினம் உண்டு ஒரு சில காரியங்கள்லாம் நேரில் போய் பண்ண முடியாதெல்லாம் உட்காந்த இடத்துல அந்த காரியத்தை சாதிக்கணும் புதிய பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் புதிய விஷயங்கள்லாம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நாளாக இருக்கும் ரொம்ப நாளாக பேசாத வரட்டெல்லாம் உட்காந்து பேசுவீங்க நிறையா விஷயத்தை விசாரிப்பீங்க அவங்க ஆரோக்கியத்தை பற்றி சிந்திப்பீங்க அப்பப்போ உங்கள் ஆரோக்கியமும் சில பயம் அப்படின்னு மனசில் தோணக்கூடியதாக இருக்கும் விடாத முயற்சி நல்ல வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் முந்தையெல்லாம் கோயிலுக்கு போகும்போது நல்ல மாற்றங்கள் இருந்து இப்போ விட்டு விட்டோம் திருப்பி ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் பண்ணுவீங்க நிறையா காரியங்களில் பணத்தில் தடங்கலான விஷயங்கள்ல இனி வரக்கூடிய காரியங்களில் நிச்சயம் வெற்றியாகும் இன்று தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஒன்பது நிறம் பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாசக்தி வழிபாடு விசேஷமான வழிபாடு கடகராசன் என்பது சிம்மராசி நேரில் உதவின்னு கேட்டு ஒரு வாழ்களுக்கு நல்ல உதவி செய்வீங்க உங்களுக்கு உதவி தேவைப்பட்டதுன்னா நிச்சயமாக அந்த காரியங்கள் நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும் பணம் பொருளாதாரத்தை பற்றிய சிந்தனைகள் இருக்கும் சிறு பிரயாணம் பிரயாணம் வெளியூர் பிரயாணம் இந்த பிரயாணத்தை பற்றி பின் நாட்களில் போகிறத பற்றி இன்றைக்கி பிளான் பண்ணக்கூடிய நாளாக இருந்துகிட்டு எந்த ஒரு காரியமே பார்த்துட்டே அப்பா என்னடா அது அடைச்சி வச்சாப்பில் மனசு இருந்துட்டுருக்கே நம்மளுக்கு நல்ல காலம் பிறக்குமா பிறக்குமான எதிர்பார்ப்புகள் நிச்சயமாக நல்ல காலங்கள் பிறக்கும் உடல் ஆரோக்கியத்தை பற்றி அப்பப்போ கவலைகள் மனசில் தோணும் மாறும் நிச்சயமாக ஜெயிக்கும் கவலைப்பட வேண்டாம் சில விஷயங்கள்லாம் வீட்டில் உட்காந்து சில கேம்ஸ் எல்லாம் விளையாடுவது குழந்தைகள்கிட்ட பெரியவங்க அதில் சில காரியம் அவ உங்களுக்கு தோத்துட்டா நீங்கள் நீங்கள் கிட்ட தோத்துட்டேன் அவள் அவ அவங்கக்கிட்ட ஜெயிச்சுட்டானா ரொம்ப சந்தோஷப்படுவேல் என்ன தோத்துட்டோமே சந்தோஷப்படுவாள் குழந்தைகிட்ட தானே தோற்றம் அப்படின்னு சந்தோஷப்படக்கூடிய நாளாக இன்றைய தினத்தில் இருந்துகின்றிருக்கு வியாபார விஷயங்கள்ல அனுகூலியமாகவும் கவலைப்பட வேண்டாம் வெற்றி நிச்சயமாக உண்டு இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஐந்து நிறம் சிகப்பு தெய்வம் அம்பிகை வழிபாடு மூகாம்பிகை வழிபாடு விசேஷ வழிபாடு இன்றைய தினம் கன்னிராசி என்பர்களே போட்டி போட்டு சில காரியத்தை எடுத்து பண்ணி வெளிச்சு உங்களுக்கு வெற்றி ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் மனதில் தான் நிறைய காரியங்கள் யோசிச்சுட்டேன் இருக்கக்கூடியதாக இன்றைய தினத்தில் இருந்துகிட்டு இருக்கும் மூத்த சகோதர சகோதரிகளை பற்றி சொந்த பந்தங்களை பற்றி வயசானவாளை பற்றி தாயாரை பற்றி சில சிந்தனைகள் மனசில் தோணக்கூடியதாக இருந்துருக்கும் சில காரியங்கள்லாம் தொண்ணூறு சதவீதம் நடக்கிறது என்னமோ தெரியல பத்து சதவீதம் உங்களுக்கு தடங்கள் ஆகிண்டே போகிறதுன்ற கவலைகள் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும் அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க இடமாற்றது பார்த்த வழக்கு நல்ல செய்திகள் இனி வரக்கூடிய காலகட்டங்கள் உண்டு பரீட்சை எழுதக்கூடிய குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு நான் வந்து பட்டய படிப்பு படிக்கணும் பிஹெச்டி படிக்கணும் அதே சமயத்தில் இதை விட அடுத்த நிலைக்கு நான் வந்து படித்தே ஆகணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்க வழக்கு வெற்றி உண்டு இன்றைய தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் மூன்று நிறமஞ்சல் வழிபாட்டுக்குண்டானதை வந்து தக்ஷிணாமூர்த்தி சாமி வழிபாடுங்க விசேஷ வழிபாடு துலாராசி என்பர்களே தெளிவான சிந்தனைகள் ஒரு காரியத்தை நினச்சி இதை பண்ணணும் அதை பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கும்போது நிச்சயம் அந்த காரியங்கள் வெற்றியாகக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரு சில நேரங்களில் பார்த்துட்டுலாம் அந்த காரியம் நடக்கலைன்னா நல்லதுக்கு தான் அப்படின்னு சொல்லலாம் மருத்துவ செலவுகள் இதெல்லாம் வீண் செலவுகள் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருப்போம் அப்படி கிடையாது நம்ம ஆரோக்கியம் உண்டாக்கி கொடுக்குறது இல்லையா அதனால் எதுக்கு கவலைப்படுறீங்க அரசாங்கம் சொல்லக்கூடிய எல்லா விஷயத்தையும் கடைப்பிடிங்க ஆரோக்கியத்துக்கு முதன்மையான சில காரியத்தை கொடுங்க ஏன்னா சுவர் இருந்தால் தான் சித்திரை வரைய முடியும்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி உடல் ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா நிச்சயமாக இனி வரக்கூடிய காலகட்டங்களில் எப்பேற்பட்ட தடங்கள் விரயங்கள் இருந்தாலும் நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய யோகங்கள் நிறையா இருந்துருக்கக்கூடியதாக இருக்குது விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியது என்ற தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் ஒன்று தினம் காவி வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடும் குபேர வழிபாடு விசேஷ வழிபாடுங்க விஷயராசி என்பர்களே பெரும் முயற்சி அந்த முயற்சி விடாமுயற்சியாக இருந்தால் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் உங்களுக்கு நிறைய காரியங்கள் இன்றைக்கி நட்சத்திர பிரகாரம் அனுகூலியமாக இருந்துகிட்டு இருக்கக்கூடியதாக இருந்திருக்கு மேல் படிப்பு படிச்சுன்னு இருக்கிறவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் அதே சமயத்தில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் சில விஷயங்களில் கோவித்துக்கொள்றதை அறவே நல்லது சகோதர சகோதரிகள் வண்டி வாகனத்தில் வேகமாக போனாலோ இல்லை ஒரு தப்பான டிசிஷன் எடுத்தாலோ தாராளமாக நீங்கள் கூப்பிட்டு சொல்ல அவர்கிட்ட சின்ன சின்ன சண்டை வந்தாலும் தப்பு கிடையாது என்னோடய சகோதரர் தானே உட்காந்து பேசினா தப்பு கிடையாதுன்னு உட்காந்து பேசுங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க யதார்த்தமாக ஏதாவது பேசிவிட்டு அது பெருசாக எடுத்துக்காதீங்க சும்மா அவளுடைய மனசு மனசில் இருக்கிறத வெளியில் கொட்ட கொஞ்ச நேரத்தில் அது சரியாயிடும் அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க யாரும் என்னை புரிஞ்சுக்கிறது இல்லை அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்துட்டுருக்கா நிச்சயமாக புரிஞ்சுப்பாங்க கவலைப்பட வேண்டாம் உங்களுடைய எண்ணம் நிச்சயம் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துட்டுருக்கு என்னுடைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் இரண்டு நிற வெண்மை வழிபாட்டுக்குண்டானதையும் தெய்வம் குலதெய்வ வழிபாடுங்க விசேஷ வழிபாடு இன்றைய தினம் தனுராஸ் என்பர்களே ஆர்வத்தோடு ஒவ்வொரு விஷயத்தை பார்த்து தெரிந்து ஏன் இந்த நிகழ்ச்சியை கூட பார்த்துட்டேன்னா எனக்கு என்ன சொல்ல பார்க்கறேன் எனக்கு என்ன சொல்ல போகிறாங்கிற எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு இருந்துட்டு இருக்கும் ஜோதிடம் கற்றுக்கலாம் ஆன்மீக விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம் வேதாந்தம் கற்றுக்கலாம் சாஸ்திரம் கற்றுக்கலாம் சம்பிரதாயம் கற்றுக்கலாம் அதே மாதிரி பார்த்துக்கலாம் சிலம்பு கற்றுக்கலாம் பழைய முறை விஷயங்கள்லாம் எடுத்து கற்றுக்கணும் கற்றுக்கணும் கற்றுக்கணுங்கிற ஆர்வங்களும் உங்களுக்குள்ளே நிறைய தோணக்கூடியதாக இருக்கும் விடாத முயற்சி நல்ல வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் சின்ன சின்ன காரியங்களில் மன சங்கடங்கள் இருக்கும் கொஞ்ச நேரத்தில் அது மாறிவிடும் அவசரப்பட்டு ஒரு காரியத்தை டிசிஷன் எடுக்காதீங்க நிறுத்தி நிதானமாக யோசிங்க நல்ல பலன்கள் காய்கறி விற்பனை பண்ணிட்டு இருக்கோம் விவசாயம் பண்ணிட்டுருக்கோங்க ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு நல்ல காரியங்கள்லாம் நடக்கும் தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஒன்று நிறம் ஊதா வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு மகத்துவமான வழிபாடு மகாராஷ் என்பவர்களே பாப்பாப்பா நாலஞ்சு நாளாக இருந்த பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தீர்ந்தது மனசில் ஒரு நிம்மதி இருந்துன்றது ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தை பண்ணுவோம்னு சொல்லிட்டு சில விஷயங்கள்லாம் எடுத்து கற்றுப்பீங்க குழந்தைகளுடைய எதிர்காலத்தை பற்றிய சிந்தனைகள் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும் சின்ன சின்ன பர்ச்சேசிங் விஷயங்களில் எது என்ன முடிக்கணுமோ எல்லாத்தையும் வாங்கி அழகாக வீட்டுக்கு தேவையான விஷயங்கள்லாம் எடுத்து பண்ணக்கூடியதாக இருந்துகிட்டு பணம் பணம் சம்பந்தமான விஷயங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவர்களுக்கு அனுகூலம் பிறக்கக்கூடியதாக இருக்கும் கட்டின்னு இருக்கிற வீட்டில் எடுத்து திருப்பியும் விடாமுயற்சியோடு கட்டுங்க உங்களுடைய கௌரவம் அந்த விஷயத்தில் அடங்கி இருக்குது அதனால் எதையுமே கவலைப்படாத முழு முயற்சியோடு நீங்கள் பண்ணி பாருங்கள் நல்ல மாற்றங்கள் நிகழக்கூடியதாக இருக்கும் இவா அப்படி பேசுகிறா இவா இப்படி பேசுகிறா இவங்க இப்படி பேசுகிறாங்க பேசிட்டு போட்டுமே இறைவன் இருக்கா நிச்சயம் எந்த இடத்துல என்ன காரியங்கள் நடத்தணும்னு அவருக்கு நிச்சயம் தெரியும் நிச்சயம் சக்ஸஸ் ஆகும் என்ற உண்டான அதிர்ஷ்டமான என் மூன்று நிறம் மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குபேரர் வழிபாடு சுதர்ஷன பகவான் வழிபாடு விசேஷ வழிபாடுங்க மகரராசன் கும்பராசி கும்பராசினியர்களை பாராட்டுதல் வந்து குவியக்கூடிய அற்புதமான தினம் நிறைய நல்ல காரியங்கள்லாம் நடக்கிறதுக்குண்டான நாளாக இன்றைய தினம் உண்டு இருப்பினும் சதயம் பூரட்ட நட்சத்திரத்தில் இருக்கவா கொஞ்சம் யோசித்து 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 சில காரியத்தை பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும் டக்குன்னு இதாக பேசிட்டோம்னா அந்த பேச்சுங்கிறது நின்றக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்திகிட்டு இருக்கும் ஏன்னா நம்மளுடைய பேச்சில் சில நேரங்கள் நம்ம வந்து ரொம்ப அவேர்னஸாக பேசுவோம் நம்ம நேரம் தெரியாமல் பேசிடுவோம் சில நேரம் இந்த வாக்கியங்களோ அந்த வார்த்தைகளோ மாறி பேசிடுவோம் அது வந்து அவளுக்கு ஒரு பெருசாக மனசில் போடும் சின்ன சண்டையில் இருந்தாலும் சரி சில யதார்த்தமாக பேசினாலும் சரி அந்த மாதிரி தோணக்கூடிய வாய்ப்புகள் கூட இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் சுவாமி நாமத்தை சொல்லிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும் வழுக்கிற இடத்துல போகக்கூடாது முடியாத விஷயத்தை தூக்கப்படாது சாகசம் பண்ணுறதெல்லாம் அறவே தவிர்த்துக்கிறது நல்லது கையெழுத்து போடும்போது ஒன்றுக்குன்னு நூறு முறை கவனமாக இருக்கணும் இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஆறு நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சுதர்ஷன பகவான் வழிபாடு குபேரர் வழிபாடு விசேஷ வழிபாடு இன்றைய தினம் மீனராசி என்பர்களே அன்பு ஆதரவு கூடி வரக்கூடிய நல்ல நாள் நிறையா நல்ல நண்பர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் படாமல் சில விஷயத்தில் இருப்பேன் அது ஒரு வழக்கு நல்லது தான் நிறையா நல்ல காரியங்கள் நடக்கக்கூடியதாக இருக்கும் ஆன்மீக ரீதியாக இருந்துன்றிருக்கிற வழக்கு அமோகமான பலன்கள் உண்டு புதிய முடிவுகள்லாம் உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் சில விழா முயற்சிகள் வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் இன்றைய தினத்தில் தொழில் ரீதியான நல்ல முன்னேற்றங்கள் உண்டு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் மூன்று நிலமஞ்சல் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருத்தணி முருகப்பெருமான் வழிபாடு விசேஷ வழிபாடுங்க மீனராசி அன்பர்களே இன்றைக்கி ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்தில் நம்ம ரொம்ப விசேஷகரமாக பார்க்குறது அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா அதாவது குழந்தைகள் குழந்தைகளும் அவர்களை ஆளக்கூடிய அந்த எண் எண்ணுக்குண்டான பலன்கள் நம்ம பார்க்க போகிறோம் சார் இது குழந்தைகளுக்கு மட்டுமா பெரியவங்களுக்கு கிடையாது பெரியவங்களுக்கு தாங்க ஆனால் பிரத்யேகமாக குழந்தைக்குன்னு சொல்லும்போது பெற்றவங்களுடைய ஆர்வங்கள் பார்த்துட்டிங்கன்னா ஆகா என் குழந்தை நன்னாக வரணும் என் குழந்தை இப்படி இருக்கணும் என் குழந்தை அப்படி இருக்கணுங்கிற எதிர்பார்ப்பு இருக்கு இல்லையா அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப விசேஷகரமான ஜோதிடத்தை நீங்களே கணிக்க முடியும் எப்படி கணிக்கிறது நம்ம நிகழ்ச்சி எப்போவுமே இன்ஃபார்மேட்டிவான சில விஷயங்கள் தான் நம்ம கொடுப்போம் இல்லையா சரி ஒரு பேப்பர் பேனாக எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு விஷயம் உங்கள் குழந்த எந்த தேதியில் பிறந்திருக்கார் உதாரணமாக சொல்கிறேனே இருபது மூன்று இரண்டாயிரத்தி பத்தொம்போதுன்னு வச்சுக்கோங்க அப்போ இரு இருபது மூன்று இரண்டாயிரத்தி பத்தொம்பது இது எல்லாத்தையும் ஒன்றா கூட்டிக்கோங்க ஒன்றா கூட்டிகிட்டு பிறந்த நேரம் இருக்குது பார்த்தீங்களா உதாரணத்துக்கு ரெண்டு மணி முப்பத்தி மூணு நிமிடம் மத்தியானம் பிறந்திருக்காருன்னா அதை அப்படியே ரயில்வே டைமாக மாற்றிக்கோங்க பதினான்கு ஐஎஸ்டி டைமாக பதினான்கு முப்பத்தி மூன்று இதையும் கூட்டிக்கணும் நான் சொல்கிறது இருபது மூன்று இரண்டாயிரத்தி பத்தொம்போது அதை அப்படியே கூட்டுக்கணும் இருபது ப்ளஸ் ரெண்டு ப்ளஸ் மூணு அஞ்சு அடுத்தது ரெண்டு ஏழு இப்படி கூட்டிகிட்டு வரக்கூடிய டபுள் டிஜிட்டாக வரும் அதையும் ப்ளஸ் ஆக்கி சிங்கிள் டிஜிட்டாக மாற்றுங்க சிங்கிள் டிஜிட்டாக மாற்றிட்டிங்களா ஒரு நம்பர் ஒன்று வரும் பார்த்தீங்களா அந்த நம்பர் என்ன அந்த நம்பருக்கு உண்டான குணாதிசயங்களை அவங்க உள்ள யதார்த்தமாக அமைஞ்சிருக்கும் நான் சொல்கிறேன் கேளுங்களேன் சில குணாதிசயங்களை பார்த்தீங்கன்னா இது நிறைய சொல்லலாம் ஒரு எடுத்துக்காட்டாக சில வார்த்தைகள் சொல்கிறேன் அது உங்களுக்கு ரொம்ப அழகாக புரியக்கூடியதாக இருக்கும் நீங்கள் வந்து முழுமையாக என்னதுக்கப்புறம் நம்பர் ஒன் வந்தது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அவங்கக்கிட்ட வந்து பார்த்துட்டிங்கன்னா லீடர்ஷிப் பொட்டன்ஷியல் நிறையா இருக்கும் எதையுமே அவங்களுடைய பார்வை பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப தெளிவான பார்வைகள் இருக்கும் அதே சமயத்தில் ஒரு காரியத்தை பண்ணுறதுக்கு முன்னாடி ரொம்ப யோசித்து பண்ணுவாங்க அதட்டி பண்ணுவாங்க அதே சமயத்தில் ஒரு கமாண்டிங்கான ஒரு ஒரு விஷயங்கள் அவங்களுக்குள்ளே இருந்துட்டுருக்கும் இருக்கும் இதெல்லாம் அவங்களுக்குள்ள யதார்த்தமாகவே இருக்கக்கூடிய சில சிந்தனைகள் பின் நாட்களில் பார்த்துட்டிங்கன்னா நிறைய எதிர்பார்த்த பெரிய பெரிய பதவிகளிலலாம் வர்றதுக்குண்டான வாய்ப்புகள்லாம் உண்டு அதுக்குண்டான வீச்சாக பெரியவங்க வந்து ஒத்துழைச்சாங்க அப்படின்னு சொன்னால் அந்த குழந்தை நம்பர் ஒன் ஏ நம்பர் ஒன்னாக வரக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் ஆக நம்மளுடைய பிறந்த தேதி நேரத்தையும் கூட்டும் பொழுது எல்லாத்தையும் சேர்ந்து கூட்டினீங்கன்னா ஒரு சிங்கிள் டிஜிட் வரும் அதை வச்சு நம்பர் ஒன் வந்ததுன்னா இது அது சூரியனின் அடிப்படையாக வரக்கூடிய அற்புதமான எண் அப்படின்னு சொல்லலாம் அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா நம்பர் டூ வந்தது எனக்கு அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா அவங்க ரொம்ப சென்சிட்டிவாகவும் கேரிங்காகவும் இருப்பாங்க உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் ஒரு விஷயத்தை கிட்ட பேசிட்டிங்கன்னா டக்குன்னு முகபாவம் மாறிடும் டக்குன்னு முகபாவம் மாற்றுவாங்க இவ்வாளுக்கு தகுந்த மாதிரி ஒரு முகபாவம் இவங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு முகபாவம் இவங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு முகபாவம் மாற்றுவாங்க ரொம்ப சென்சிட்டிவாக இருப்பாங்க சின்ன வயசாக கூட இருந்துருக்கும் போய் கோச்சின்னு உட்காந்துட்டு இருப்பாள் அவாட்டை சமாதானப்படுத்தி வா 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 வானு கூப்பிட்டுருக்கணும் அதே மாதிரி கேரிங் உதாரணத்துக்கு பார்த்துட்டிங்கன்னா ஒரு பெரியவங்க எப்படி கேரிங் பண்ணுவாங்க ஒரு வேளை உடம்பு செல்லியோ இதாவது தண்ணி வேணுமோ இல்லை இதை எடுத்துன்னு வரணும் அதை எடுத்துன்னு வரணும்னா உடனே குடு குடுன்னு ஓடி போய் அந்த காரியத்தை பண்ணி கொடுப்பாங்க ஒரு குழந்தைக்கு இவ்வளோ பக்குவமாக அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு அவள் இருந்துட்டுருப்பாள் ஒரு இடத்துல உட்காரவே மாட்டாள் இங்கேயும் அங்கேயுமா இங்கே அங்கேயும் நகர்ந்துட்டுருப்பாள் இது நம்பர் டூ எண்ணின்னா நம்பர் டூவில் வரக்கூடிய குணாதிசயங்கள் குழந்தைகளுக்கு இந்த நம்பர் த்ரீயில் வரவங்க பார்த்துட்டிங்கன்னா ரொம்பவுமே பாப்புலர் அதாவது அந்த ஏரியாவில் இருக்காங்க அந்த 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 வந்து ஃப்ளாட்டில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப பிரபல்யம் ஆகிடுவான் அதே சமயத்தில் பார்த்தா சீக்கிரமாக பார்த்துட்டிங்கன்னா மற்ற வாட்டை போய் பழகிறது சீக்கிரமாக ரொம்ப சில டைம் டக்குன்னு போய் பழக மாட்டாள் பார்த்து பழகுவா ஆனால் பழகிட்டால் ரொம்ப நல்லா பழகுவா அதே மாதிரி கொஞ்சம் தெய்வ பக்தி அவங்களுக்கு நிறையா இருந்துட்டு இருக்கும் சின்ன சின்ன புஸ்தகம் எடுத்து வைக்கிறது புஸ்தகத்தை படிக்கிறது சின்னதுலேருந்தே சீக்கிரம் எழுது சீக்கிரம் பேசுகிறது இந்த கோயில் காரியங்கள்லாம் எடுத்து பண்ணிக்கிறது இதெல்லாம் பார்த்துட்டேன்னா சின்ன வயசுலேயே வாழ்க்குள்ளே தெரியக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் யாரை பார்த்தாலும் வழுக்கட்டமாக பேசுவோம் இவா பேசுகிறாலே மற்றவங்க இவங்கள பார்த்து பேசக்கூடிய தன்மைகள் இருக்கும் நம்பர் த்ரீ பிறந்த நம்பர் அதே சமயத்தில் அதாவது பிறந்த முழுமையான அந்த வருடம் மாதம் தேதி அது கூட பிறந்த நேரத்தை வைத்து கூட்டினா சிங்கிள் டிஜிட் வரும் இல்லையா அதை வைத்து நம்பர் த்ரீக்கு சொல்லியிருக்கேன் அடுத்து நம்பர் ஃபோர் இந்த நம்பர் ஃபோரில் இருக்கிறவங்க எப்போவுமே ப்ராக்டிக்கல் அதேமாதிரி ஆர்கனைஸ்டாக இருப்பாங்க ஒரு விஷயத்தை ரொம்ப ப்ராக்டிக்கலாக பண்ணுவாங்க ரொம்ப ப்ராக்டிக்கலாக இருப்பாங்க அது அப்புறம் அதை பேசுகிறதெல்லாம் அப்புறம் அந்த காரியத்தை செஞ்சிடணுமே அப்படிங்கிற ஒரு விஷயம் உதாரணத்துக்கு பார்த்துங்களேன் ஒரு ரேடியோ இருக்குது ஒரு செல்ஃபோன் இருக்குன்னா செல்ஃபோனுக்குள்ளே எப்படி இருக்குன்னா அதை உடச்சி பார்த்துடுவான் இது குழந்தைகளை இருக்கேன் சிஸ்டமாக இருந்தால் அந்த சிஸ்டம் சின்ன சின்ன விஷயத்த ரொம்ப பார்த்து கற்றுக்கணும் அப்படிங்கிறத நினைக்கக்கூடிய தன்மைகளை வாட்ட இருந்துகிட்டு இருக்கும் அதே மாதிரி சில பேர் சொன்னால் பண்ண மாட்டேன் சொல்கிறதுக்கு முன்னாடியே அந்த காரியத்தை பண்ணி வச்சுப்பான் மாதிரி ஆர்கனைஸ்டாக இருப்பான் ஒரு காரியத்தை நிறைவேற்றணும் அப்படின்னு சொன்னால் அதை பற்றியே பேசிகிட்டு இருக்கிறது அதை பற்றியே சிந்தனை பண்ணிகிட்டு இருக்கிறது ஒன்று வீட்டுக்கு அப்பா வந்து ஒன்று வாங்கிட்டு வரல ஏன் வாங்கிட்டு வரல ஏன் வாங்கிட்டு வரல ஏன் வாங்கிட்டு வரல ஏன் வாங்கிட்டு வரல இது நச்சு அது நச்சு அந்த ஆர்கனைஸ்டாக இருக்கக்கூடிய தன்மைகள் அப்படிங்கிறதுக்கு நம்ப ஃபோரில் அடுத்தது நம்பர் ஃபைவ் நம்பர் ஃபைவ்ல இருக்கக்கூடியவா இவா வந்து பார்த்துட்டாங்கன்னா பொட்டான்சியல் ஜீனியஸ்னு சொல்லுவாள் அதாவது சாதாரணமாகவே வாளுக்கு நிறைய விஷயங்கள் யதார்த்தமாக புரியும் நிறைய படிக்கும் சரி அதே மாதிரி ஒன்று க்ரியேட்டிவ் மைண்டாக இருக்கக்கூடிய மனோபாவங்கள் இவாட்ட நிறையா இருந்துகிட்ருக்கும் நீங்கள் அதை பார்த்தாலே தெரியும் படிப்பு படிப்பு புஸ்தகத்தை எடுத்து வைக்கிறது ரொம்ப அழகாக பார்த்துட்டிங்கன்னா ஸ்கூல் இல்லாத போது கூட அந்த லஞ்ச் பேக் அந்த இதை எடுத்து வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கிறது இதெல்லாம் பண்ணக்கூடிய சில குணாதிசயங்களை வாட்டை இருக்கும் நம்பர் சிக்ஸில் இருக்கிறது பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப சாமிங்காகவும் க்ரியேட்டிவாகவும் இருக்கக்கூடியதாக இருப்பாள் ரொம்ப அவளை பார்த்தாலே அதுக்கு பிடிச்சிருங்க இவ ரொம்ப லக்கி இவா ரொம்ப லக்கி எல்லா குழந்தையுமே உலகத்தில் லக்கி தான் அதே மாதிரி இவா ரொம்ப லக்கியாகவும் இருப்பாள் அதே மாதிரி பார்த்துட்டா அப்பா என்ன சொன்னாலும் வாங்கி கொடுத்துருவார் அம்மா என்ன சொன்னாலும் வாங்கி கொடுத்துருவா அது மாதிரி செல்லம் நிறையா வீட்டில் இருக்கக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும் இது நம்பர் சிக்ஸுக்குங்க நம்பர் செவன் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு விஷயத்துலையும் அச்சீவ் பண்ணுறதுலேயே இருப்பான் அந்த காரியத்தை சொல்கிறதுக்குள்ளே அதை முடிச்சு வைக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும் அந்த காரியத்தை சொல்கிறதுக்குள்ளே அதை முடிச்சு வைக்கணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனைகள் இருக்கும் சின்ன வயசுலேயே பார்த்துட்டேன்னா குழந்தையாக இருந்துகிட்டு இருப்பாள் ஆனால் மணி கேம்னு சொல்லுவாங்க மணி கேம்னால் என்னென்னா பெரியவங்க மாதிரி பேக் எடுத்துகிட்டு போகிறது நான் ஆஃபீஸுக்கு போகிறேன்னு சொல்கிறது அதுமாதிரி பணம் இது என் ஜோப்பில் இருக்குதுன்னு சும்மா இந்த பேப்பரை வச்சுட்டுலாம் பணம்னு சொல்கிறேன் பணத்து விஷயங்கள்லாம் ரொம்ப கவனமாக இருக்கிறதுக்கு உண்டானதாக இருந்துகிட்டு அதே மாதிரி ஒரு காரியத்தை தான் முடிச்சு தர வரக்கூடிய ஒரு மனோபாவங்கள் குழந்தைகளுக்கு இது இருக்கும் நம்பர் எயிட்டில் வரவா லக்கி அண்ட் சூப்பர் அச்சீவர்னு சொல்லுவா இவா லைஃபை விட பின்லைஃப் டாப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் லைஃப் விட பின்லைஃப் வந்து ரொம்ப டாப்பாக இருக்கிறதுக்குண்டானதாக உண்டானதாக இருக்கும் ஒரு காரியத்தில் ரொம்ப இவா பார்க்குற கோணமே வித்தியாசமாக இருக்கும் மற்றவங்களாம் ஒரு கோணத்தில் பார்த்தா இவள் பார்க்குற கோணமே வித்தியாசமாக இருக்கக்கூடியதாக இருக்கும் நம்பர் எயிட் நம்பர் நைன் ட்ரீமஸ் அண்ட் விஷனரிஸ்னு சொல்லுவாங்க அதாவது பார்த்துட்டிங்கன்னா ஒரு படம் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த சினிமா அப்படியே அந்த கேரக்டராக மாறுறது அந்த விஷயமாக எடுத்துக்கிறது நம்ம எதில் இருக்கோம் என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனையை சிந்திக்கக்கூடியதாக இருந்துட்டுருப்பாள் சின்னதுலேயே ரொம்ப க்ரியேட்டிவ் மைண்டாக இருந்துகிட்டு அதே மாதிரி பக்தி எல்லா விஷயங்கள்லையும் பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப அனுபவ சார் இப்போ எப்படி பெரியவங்க பேசுவாங்க தெரியுமா வயசானவாக பேசுதா தெரியுமா அந்த மாதிரி இருக்கக்கூடிய பாவங்களாக இருந்துகிட்டு ஸோ குழந்தைகளுடைய ரூலிங் நம்பர்ஸை பற்றி நம்ம பார்த்தோம் அதாவது ஒரு குழந்தை இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அந்த குழந்தைக்கு ஆளும் எண்கள் அந்த எண்களை வைத்து அவர்களுடைய பலன்களை சொன்னோம் எல்லா குழந்தைகளையும் தெய்வம் இருக்கிறது எல்லா குழந்தைகளுக்கும் நல்ல குணாதிசயங்கள் உண்டு அந்த குணாதிசயங்களில் ஒரு சில விஷயத்தை நான் வந்து இன்றைக்கி நான் பருந்துட்டேன் உங்கள் குழந்தைகளுக்கு இது இருக்கா அப்படிங்கிறது பாருங்கள் நீங்களே இன்றைக்கி பார்த்தீங்களா ஒரு அஸ்ட்ராலஜர் ஆகக்கூடிய ஒரு அற்புதமான விஷயந்தான் இன்றைக்கி நம்ம பார்த்தோம் ஒரு பேப்பர் பேனாடுங்க உங்களுக்கு வீட்டில் பக்கத்து வீட்டில் ஒரு குழந்தை இருக்கா அவங்க கிட்ட சொல்லிக் கொடுங்க இந்த விஷயத்தை அது ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும் ஆக நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன் என் குழந்த பிறந்தங்காட்டி எனக்கு இப்படி இருக்கா இந்த குழந்த பிறந்தங்காட்டி இப்படி இருக்கா அப்படியெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க குழந்தை தெய்வத்துக்கு சமானம் நிச்சயமாக ஒரு மாற்றம் ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் இவா பிறந்த காட்டி எனக்கு இப்படி இருக்குன்னு நினைக்கவேன்னு நினைக்கங்க அது லக்கியாக தான் இருக்குன்னு நினைங்க நிச்சயம் சக்ஸஸ் ஆகும்னு சொல்லிட்டு சரி இன்றைய தினத்தில் ஆன்மீகத்தைவால் தாந்திரிக பிராயத்தை ஒரு புதிய விஷயம் பார்த்தோம் மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து இருந்த பெற ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாத்னா மகேஷிர் வேல் முருகா வெற்றி வேல் முருகனுக்கு ரோகரா நன்றி